ஹலோ மக்களே, நம்ம சேனலில் அரசு வேலைவாய்ப்புகள் தொடர்பான செய்திகள் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பல்வேறு மாவட்டங்களில் அறிவிச்சிருக்க அரசு வேலைகள் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக அறிவிச்சிருக்கிற வேலைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 10th 12th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும், போஸ்டர் மூலமாக இல்லைனா நேரடியாக விண்ணப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதற்கான விண்ணப்ப கட்டணங்கள் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஜாப்ஸை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எந்தெந்த மாவட்ட வேலைகள்லாம் பார்க்க போகிறோம்னா, தேனி, திருவள்ளூர், தென்காசி, திருச்சி, திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்புகள் தான். ஆனால் ஒரு சில வேலைகளுக்கு மற்ற மாவட்டத்திலிருந்தும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு வேலைவாய்ப்புகள் தொடர்பாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் அதை பார்த்து உடனே தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ அந்த வேலைவாய்ப்புகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற பொன்னேரி வட்டத்தில் இருக்கிற தாலுகா ஆஃபீஸில் தான் ஜாப் சொல்லியிருக்கிறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, வருவாய்த்துறை டிபார்ட்மெண்ட். மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்பவுமே நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப். எக்ஸாம் எதுவுமே கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ தான். 5வது படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எந்த வட்டத்தோட தாலுகா ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த வட்டத்தில் நீங்கள் வசிப்பவராக இருக்கணும், சைக்கிளோட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வேறு பெரிய குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. அதனால் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா, 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது பொது பிரிவினர் ஜென்ரலுக்கு எஸ்சி எஸ்டி எம்பிசி கேண்டிடேட்ஸ் தான் இருந்தீங்கனாக்கா 21லேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து கொரோனா பேண்டமிக்னால 2 வருஷம் எல்லா ஜாபுக்குமே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, நேரடி நியமனங்கள் எல்லாத்துக்குமே. அது வந்து இதுக்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்கிறதுனால ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் 32 வயசு வரைக்கும், மற்ற எல்லாருமே 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து போஸ்டர் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம், நேரடியாகவும் விண்ணப்பிக்கலாம். போஸ்டர் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கான விண்ணப்ப படிவம் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயே இப்போ நீங்கள் பார்க்குற அறிவிப்பும் PDF-ஆக இருக்கும். அந்த PDF-ஓட லாஸ்ட் பேஜில் விண்ணப்பம் இருக்கும். அந்த விண்ணப்பத்தை ஃபில் பண்ணி உங்களோட ஃபோட்டோ ஒட்டி உங்களோட கல்வி சான்று மற்ற எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி போஸ்டல் மூலமாக உங்களோட தாலுகா ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 11,100 to 35,100 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே நல்ல சேலரி. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 21-2022 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே திருவள்ளூர் மாவட்டம், ஆனால் கும்மிடிப்பூண்டி வட்டத்தில் இருக்கிற வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதே மாதிரியே கிராம உதவியாளர் பணிக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 14 வேகன்சி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கும் அதே 5வது படிச்சிருந்தால் போதும், மிதி வண்டி ஓட்ட தெரிஞ்சால் போதும். ஆனால் நீங்கள் கும்மிடிப்பூண்டி வட்டத்தில் வசிக்கிறவா இருக்கணும். அதே மாதிரி தான் சேலரி 11,100 to 35,100 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் லிமிட்டும் அதே தான், 21லேருந்து 30 வயசு வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் 21லேருந்து 37 வயசு வரைக்கும் அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் PDF-ம் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி இந்த கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பணும். அவங்களே செலக்ட் பண்ணி உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாலும் அதே 21-2022 தான். இந்த மாதிரி கிராம உதவியாளர் ஜாப் வந்து எல்லா மாவட்டத்திலையுமே இனிமேல் அறிவிக்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்திலையுமே இது ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அறிவிப்புகள் வந்தவுடனே நம்ம சேனலில் உடனே தெரிவிக்கிறோம். இப்போ அடுத்த மாவட்டத்துக்கு பார்ப்போம். அடுத்து எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் இருக்கிற பெரியகுளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தான் அதே மாதிரியே கிராம உதவியாளர் பணியிடம் தான், 4 போஸ்டிங். சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 11,100 to 35,100 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. 5வது படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் வயது வரம்பு, 21லேருந்து 37 வயசு வரைக்கும் எல்லோரும் அப்ளை பண்ணலாம். ஜெண்டர் கேண்டிடேட்ஸ் மட்டும் 21லேருந்து 34 வயசு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், முக்கியமாக அந்த பெரியகுளம் வட்டத்தில் நீங்கள் வசிக்கிறவராக இருக்கணும். அப்ளை பண்ணுறதும் போஸ்டல் முறையில் தான். இதற்கான விண்ணப்ப படிவமும் மற்ற மாவட்டத்தோட விண்ணப்ப படிவம் மாதிரி தான். அந்த விண்ணப்ப படிவத்தில் உங்களோட பெரியகுளம் வட்டம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி அனுப்பினாலே போதும். அதே மாதிரி போஸ்டலில் விண்ணப்பிக்கணும் தான், இதுக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது. அதனால் மறக்காமல் பெரியகுளம் வட்டத்தில் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணிருங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15-1-2022 அப்ளை பண்ணியிருக்கணும். அடுத்து எந்த வேலை பார்க்க போகிறோம்னாக்கா திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் பார்க்க போகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தோட இளைஞர் நீதி குழுமத்தில் உள்ள உதவியாளருடன் கலந்த கணினி இயக்குனர் பணியிடம் தான் காலியாக இருக்குது. ஒரு பணியிடம் தான் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 9,000 மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா 10th முடித்து டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 40 வயசு மிகாமல் இருக்கணும், அதாவது 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே அதே ஏஜ் லிமிட் தான். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 17 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து திருநெல்வேலி மட்டும் இல்லை, மற்ற யாருனாலும் அப்ளை பண்ணலாம், எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டெம்பரரியாக 1 இயர் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேணால் கண்டினியூ ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் போஸ்டர் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதற்கான விண்ணப்ப படிவும் இப்போ ரைட் சைடில் காமிச்சிருக்கேன். அதோட PDF லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி அனுப்புனா போதும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் பார்த்தீங்கன்னா, மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு 32 33A,
ராஜராஜேஸ்வரி நகர், மாலா மெடிக்கல் சென்டர் காம்ப்ளெக்ஸ், திருநெல்வேலி 627002 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் தான் அனுப்பணும். இந்த அட்ரஸும் அந்த PDFல இருக்கும், அதை பார்த்து நீங்கள் அனுப்பிடலாம். நீங்கள் 10th முடிச்சு டைபிஸ் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தென்காசி மற்றும் திருச்சிராப்பள்ளி வேலைவாய்ப்பு தான். இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நடத்தப்படுற வேலைவாய்ப்பு முகாம். இதில் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ்லேருந்து வந்து ஜாபுக்கு ஆட்கள்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. தென்காசி திருச்சிராப்பள்ளி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கனாலும் இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். போஸ்டல் மூலமாலாம் விண்ணப்பிக்கிறது கிடையாது, டைரெக்டாக அன்றைக்கி வந்து முகாமில் இன்டர்வியூவில் கலந்துக்கிறது தான். அங்கேயே உங்களுக்கு செலக்ட் பண்ணி கால் லெட்டர்லாம் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வரப்போகிற 7ஆம் தேதி இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சிராப்பள்ளியோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் தான் நடக்குது. நீங்கள் டைரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் உங்களோட கல்வி சான்று மற்ற எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்துக்கிட்டு உங்களோட ரெசியூமே எடுத்துக்கிட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கும். அதே மாதிரியே தென்காசியில் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, ஆனால் அங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கிடையாது. ஈசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வச்சு தான் இந்த கேம்ப் நடக்குது. அங்கே போய் நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே காட்டி இன்டர்வியூ அட்டன் பண்ணி பல்வேறு தனியார் கம்பெனிகளில் வேலையில் ஜாயின் பண்ணலாம். இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாகவே நடத்துறதுனால ஏமாத்து வேலையெல்லாம் இருக்காது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் தலைமையில் தான் இந்த வேலைவாய்ப்பு முகாம் எல்லாம் நடக்குது, அதனால் நம்பகத்தன்மையோடு இருக்கும். இந்த ஜாப்பில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிருக்கணும்லாம் கிடையாது. டைரெக்டாக நடக்கிற இன்டர்வியூன்றதுனால டைரெக்டாக நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் கலந்துக்கலாம். இதில் 10th 12th டிப்ளமோ டிகிரின்னு எல்லா கேட்டகரி பீப்புளுமே அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துனாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க. மேற்கொண்டு பல்வேறு மாவட்டங்களோட ஜாப் அறிவிப்புகள்லாம் வர இருக்கு, அது எல்லாமே நம்ம சேனலில் உடனுக்குடனே சொல்லுவோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகினாலும் அவங்களுக்கு கட்டாயமாக யூஸ் ஆகும். நம்ம சேனல்லையும் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அறிவிப்போடு சந்திக்கிறேன். நன்றி.